ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः निरंजनं नित्यमनन्तरूपं भक्तानुकम्पाधृतविग्रहं वै ईशावतारं परमेशमीड्यं तं रामकृष्णं शिरसा नमामि यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपान्तां शारदां प्रणमाम्यहम् जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेष विज्ञस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगहकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम् वञ्जितोऽहं महाराज हरिणां बन्धुरूपिणा येन मे अपहृतं तेजो देवविस्मापनं महत् यस्य क्षयवियोगेन लोको ह्यप्रियदर्शनः उक्तेन रहितो ह्येषः मृतकः प्रोच्यते यथा भगवान् தன்னுடைய தேகத்தை இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து மறைத்து கொண்ட பொழுது அர்ஜுனன் மிகுந்த கவலையுற்றவனாக அனாதையாக தன்னை நினைத்து கொண்டு ஹஸ்தினாபுரம் வந்து அடைகின்றான். தன்னுடைய மூத்த சகோதரனான யுதிஷ்டிரிடம் இறைவனுடைய பிரிவினால் ஏற்பட்ட சோகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். சாஸ்திரத்தில் கூறப்பட்ட மிகப்பெரிய உண்மை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு விளக்கப்படுகின்றது. வேதாந்த சாஸ்திரம் கூறுகின்றது, எதுவரை ஒரு மனிதன் தன்னை இறைவனிடமிருந்து பிரிந்தவனாக நினைத்து கொண்டிருக்கின்றானோ, எதுவரை ஒரு மனிதன் நான் எப்பொழுதும் இறைவனுடைய சொரூபத்தில் எப்பொழுதும் ஒன்று இருப்பவன் என்று அறியாதவனாக இருக்கின்றானோ, எதுவரை ஒரு மனிதன் சர்வவியாபியான பகவான் என்னை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது என்ற உண்மையை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றானோ, அதுவரை அந்த மனிதனுக்கு அந்த மனிதனின் சோகத்திற்கு அளவே இல்லை. அந்த மனிதன் இறைவனுடன் மிகவும் நெருக்கமானவனாக இருந்தாலும், இறைவனுக்கு தகப்பனாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அவதாரத்தில் இறைவனுக்கு தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, எதுவரை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இந்த அஞ்ஞானம் உள்ளதோ அவனுடைய துக்கத்திற்கு சம்சாரத்திற்கு அளவே இல்லை. இது வந்து மிகப்பெரிய உண்மை. நித்யோ நித்யானாம் சேதனஷ்சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதிகாமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீரா தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி ந இதரேஷாம். யாருக்கு வந்து எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சாந்தி அமையும் என்றால், எவன் இந்த ஞானத்தை அடைகின்றானோ அவனுக்கு மட்டுமே இந்த நிரந்தரமான சாந்திக்கு உரிமை உண்டு. தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி,
எல்லாருக்கும் அப்பப்போ சாந்தி கிடைக்குது. வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ண உடனே ஒரு சாந்தி, அப்பாடா இனிமேல் வாடகை போ கொடுக்க தேவையில்லை, முறவாசல் பண்ண தேவையில்லை, அது ஒரு சாந்தி. ஆனால் எத்தனை நாள்? ஒரு நாள் தான், சாயந்தரமே போயிடும். ஏன்னா டேக்ஸ் கட்டுங்கன்னு ஒருத்தர் வந்து நிற்பார், இது வரைக்கும் வாடகை கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து நின்னார், இப்போது டேக்ஸ் கட்டுங்கன்னு ஒருத்தர் வந்து நிற்பார், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுங்கன்னு வந்து நிற்பார். ஸோ அது சாந்தி, சாயந்தரம் வரைக்கும் இருக்கிற சாந்தி. கல்யாணம் ஆச்சுன்னா அப்படி ஒரு சாந்தி. எத்தனை நாள்? ரெண்டு நாளோ மூணு நாளோ, அதுக்கப்புறம் போச்சு. அந்த கதை உங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் குழந்தை பிறந்தால் அது ஒரு சாந்தி. குழந்தைக்கு ஸ்கூலில், நர்சரி ஸ்கூலில் இடம் கிடைச்சா அது ஒரு சாந்தி. அப்புறம் குழந்தை நல்லபடியாக படித்து மார்க் எடுத்துகிட்டு வந்தான்னா அப்போது ஒரு சாந்தி. அந்த மாதிரி அடிக்கடி சாந்தி கிடைக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சாந்தி நிலைத்து நிற்பதில்லை. இங்கே உபனிஷத் சொல்லுது, உனக்கு நிலையான சாந்தி வேணும்னா ஒரே வழி தான். என்ன வழி அது? நித்யோ நித்யானாம் சேத்தனஷ்சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமாந்தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி அனுபஷ்யந்தி. சாஸ்திர குரு வாக்கிய அனுபஷ்யந்தி. இந்த சத்தியத்தை சாஸ்திரத்தின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் உணர்ந்தவனுக்கு மட்டுமே. எந்த சத்தியத்தை? எல்லா உயிரினங்களிலும் உள்ள இறைவன், உலகமெங்கும் பரவி இருக்கின்ற இறைவன், மரணமற்ற இறைவன், சர்வ வியாபியான இறைவன் என்னை விட்டு தனியாக இல்லை. எந்த அவஸ்தையிலும் என்னை விட்டு அவன் தனியாக இல்லை. இந்த ஞானம் வந்து இருக்கிற வரைக்கும் தான் சாந்தி. இது இல்லைன்னா அர்ஜுனன் சொல்கிற மாதிரி, என் கூட பகவான் இருந்தான், இப்போ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சாதாரண மனுஷன் என்ன சொல்கிறான்? என்னுடைய கணவன் இருந்தார், ஏமாத்திட்டு போயிட்டாரு. மனைவி இருந்தாங்கோ, ஏமாத்திட்டு போயிட்டாங்கோ. குழந்தை இருந்தது, ஏமாத்திட்டு போயிடுச்சு. இவன் பக்தன் என்ன சொல்கிறான்? கடவுள் இருந்தார், ஏமாத்திட்டு போயிட்டார். மனுஷன் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. கடவுள் ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறாரு. அப்படின்னு யார் சொல்கிறது? பகவான் கூடவே வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த ஒரு வியக்தி. கல்யாணம் பண்ணிக்கினாலும் கிருஷ்ணனை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கினா, குழந்தை பெற்றுக்கினாலும் கிருஷ்ணனை கேட்டு குழந்தை பெற்றுக்கினா, சம்பாதிச்சாலும் கிருஷ்ணனை கேட்டு சம்பாதிச்சா, எது வாழ்க்கையில் நடந்தாலும் கிருஷ்ணனை விட்டு நடக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வியக்தி அர்ஜுனன் என்ற பெயரில் உள்ள வியக்தி, அவ்வளவு நெருக்கமாக இருந்த வியக்தி, ஈருடல் ஓர் உயிர் என்று எல்லோராலும் கருதப்பட்ட ஒரு வியக்தி இப்போ என்ன சொல்கிறாரு? அண்ணா, பகவான் என்னை ஏமாத்திட்டான். அப்போது அழுகைக்கு முடிவு இல்லை, அழுகை எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் வேதாந்தத்தில் சொல்கிறாங்கோ, இந்த ஒரு நிமிஷம் இந்த ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போகிற பகவான் இருக்கிறாரே, அந்த பகவானை நம்பாதே. தரிசனம் கொடுத்துட்டு போகிற பகவானை நம்பாதே. அவர் வருவார், தரிசனம் கொடுத்துட்டு போயிடுவார். தரிசனம் கொடுக்கும்போது ஆஹான்னு இருக்கும், போயிட்ட பிறகு ஐயையோன்னு இருக்கும். அதனால் உன் சொரூபமாகவே இருக்கிற பகவானை உணர்ந்து கொள். காட்சியாக வந்த பகவானை பிடித்து கொள்ளாதே. அது வந்தால் வரட்டும், தப்பு இல்லை. ஆனால் ஞானஸ்வரூபனாக இருக்கின்ற இறைவனிடம் உன்னுடைய பக்தி இருக்கட்டும். அந்த பக்தி என்ன ரூபத்தில் இருக்கிற பக்தி? விசார மார்க்கத்தில் இருக்கின்ற பக்தி. விசார மார்க்கத்தில் இருக்கின்ற பக்தியினால் உண்டாகின்ற ஆத்ம ஞானத்தினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு, நான் இறைவனிடம் இருந்து பிரிந்தவன் இல்லை, என்னை இறைவன் விலக்கவே முடியாது. ஒரு கோபிக்கே சொல்கிறாங்க, பகவான் ராசலீலையில் கோபியும் கூட விளையாடிட்டே இருக்கிறான், ஒரு கோபியை விட்டு ஓடுறான், கையை விட்டுட்டு ஓடுறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கையை விட்டு ஓடுறையே, இதில் என்ன பெரிய விஷயம் கிருஷ்ணா? என் மனசை விட்டு ஓடிப்பார், என் மனசை விட்டு ஓடிப்பார். ஹஸ்தம் உக்ஷிப்பிய யாத்தோசி கிம் அத்புதம் பலாத், ஹே கிருஷ்ண, என் கையை விட்டுட்டு ஓடுறையே, இதில் என்ன பெரிய பலம் இருக்குது? நீ ஆம்பளை பையன் காமிச்சிட்ருக்கிறியா? நீ உண்மையாலுமே ஆம்பளை பையனாக இருந்தால், புருஷனாக இருந்தால், எதி ஹிருதயாத் நிர்யாசி, எதி நிர்யாசி ஹிருதயா ததா கணயாமி பௌருஷம். உன்னுடைய புருஷத்துவம் அப்போ ஒத்துக்கிற, உன்னுடைய புருஷத்துவம் எப்போ? என்னுடைய ஹிருதயத்தை விட்டு
நீ விலக முடிந்தால் விலகிப்பார். இதுதான் ஞானி விடுகின்ற சவால். யாருக்கு? பகவானே ஞானி விடுகின்ற சவால் இதுதான். என்னால் உன்னை விட்டு புரிய முடியாதுன்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. உன்னாலையும் என்னை விட்டு பிரியவே முடியாது. இதில் இது வந்து எதனால் வருகின்றது? ஞான காஷ்டையினால் வருகின்றது. இந்த ஞானம் உண்டாகாத வரை இறைவனுக்கே தகப்பனாக இருந்தாலும் ஒரு மனிதன் துக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. இறைவனுக்கே தாயாக இருந்தாலும் ஒரு மனிதன் விடுதலை அடைய முடியாது துக்கத்திலிருந்து. நண்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் துக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே தசரத ராஜா என்ன ஆனாரு? இறந்தே போயிட்டாரு. பாவம் தசரத ராஜா இறந்தே போயிட்டார். கௌசல்யாமா துடிக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது என்றால், இறைவனை விட்டு நான் விலகவில்லை என்ற உண்மை நமக்கு புரிய வேண்டும். நமக்கு உண்மையில் சாந்தி மீது ஆசை இருந்தால், ஆனந்தத்தின் மீது ஆசை இருந்தால், துன்பமே வரக்கூடாது என்ற ஆசை இருந்தால், நமக்கு என்ன புரிய வேண்டும்? இந்த ஞானத்தினால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய வேண்டும். இல்லையே சாமி, இது வரைக்கும் இல்லையே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்லைன்னா முயற்சி பண்ணணும். எப்படி அது முயற்சி பண்ணுறது அப்படின்னா, இப்படி இருந்தே பகவானே, அப்படி இருந்தே பகவானேன்னு சொல்லி அழு. என்னை விட்டு போயிட்டியேன்னு சொல்லி அழு. நீ அழுதாவாது அவன் வந்து என்ன சொல்லுவான்? தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அழுதால் அவனை காணலாம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கையில் இதை சொல்லி கொடுத்தார். அவர் எந்த குருவும் இல்லை. சாஸ்திரம் சொல்லுது, ஞானத்துக்காக குருவை நாடு. குரு கிடைக்கலையா? குரு கிடைக்கலையேன்னு அழுவு, பகவான் கிடைக்கலையேன்னு அழுவு, ஞானம் கிடைக்கலையேன்னு அழுவு. இது சாஸ்திரம் தான் சொல்லுது. அழ சொல்லு, எப்படி அழணும்னு சொல்லி கொடுக்குது. அதை வந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அவதாரத்தில் சொல்லி கொடுக்குறார். அழுது 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 4 வருஷமாக அழுகிறாரு. அதுக்கப்புறம் யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த குருநாதருடைய உதவி இல்லாமல், இந்த அழுகையினாலேயே வியாக்குலத்தான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், இதுக்கு பேர் வியாக்குலத்தா. இந்த அழுகையினாலேயே இறைவனுடைய ஞானம் உண்டாகின்றது. பகவான் அந்த குருவை அனுப்புகின்றார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான குரு வருவாங்க. ஆனால் தோத்தாபுரி என்ற குரு வர வரைக்கும் அவருடைய அழுகைக்கு முடிவே இல்லை. முதல்ல வரலையே வரலையேன்னு அழுதார். அப்புறம் போயிட்டியே போயிட்டேன்னு அழுகிறார். தரிசனம் ஆன்ற ஆகிறதுக்கு முன்னாடி, அம்மா எனக்கு தரிசனம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி தன் கழுத்தை வெட்டிக்க போகிறாரு. தரிசனம் கிடைச்ச பிறகு போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறார். எப்போ இந்த அழுகு நின்னது என்றால், தோத்தாபுரி வந்து, இது வந்து போகின்ற பகவான் நமக்கு வேண்டாம்ப்பா, விட்டுடு, வரவர் வரட்டும் போகிறவர் போட்டோம், ஆனால் அவரை நீ பிடிச்சிக்காத. நீ பிடிச்சிக்க வேண்டியது என்ன? ஞானம் என்ற இறைவன், ஞானஸ்வரூபனான இறைவனை ஆத்ம ஞானத்தினால் பிடித்துக்கொள். அதுவரை துன்பத்திற்கு அளவே இல்லை. உபநிஷத்து அவனை என்ன சொல்லுதுன்னா, அஜ்ஞானிய ச தேவானாம் பசுகு. அவனுக்கும் பசுக்கும் விலங்குக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அந்யோகம் அந்யோஸ்மி யஹா வேத நசவேத ச தேவானாம் பசு. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன லட்சியம் இருக்க வேண்டும் என்றால், இந்த ஞானத்தை அடைய வேண்டும். இந்த ஞானத்தை அடைவதற்கு நமக்கு குருநாதருடைய கிருபை கிடைக்க வேண்டும். குருநாதர் கிடைக்காத வரை என்ன செய்ய வேண்டும்? அழ வேண்டும். அதைத்தான் இங்கே வந்து, குருநாதர் கிடைச்சி, பகவானே குருநாதராக வந்து கிடைச்சி, உபதேசம் கீதைன்ற உபதேசம் கிடைச்ச பிறகும் அது உள்ளே போய் அர்ஜுனனுக்கு ஞானமாக மாறவில்லை என்பதால், வைராகியத்தில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால கீதை வந்து அர்ஜுனனுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உதவி செய்யலை. இதுக்கப்புறம் உதவி செய்ய போகுது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனே சொல்ல போகிறான், அர்ஜுனனே சொல்ல போகிறான், எல்லாம் என்னென்னவோ சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் மறந்து போச்சு, இப்போவாது கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனே சொல்ல போகிறான். இன்னும் இன்றைக்கி அதை வந்து பார்க்க போகிறோம். அப்போது அழ வேண்டும். எதற்காக? தண்ணி வரலையேன்னு அழகு வேறு விஷயம், குழாயில் தண்ணி வரலையே, கரண்ட்டு போயிடுச்சே, விலைவாசி ஏறி போச்சு, எல்லோரும் அழுகுறாங்க. ஆனால் எதுக்காக அழுகணுன்றது தான் கேள்வி. ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்பார் தன்னுடைய சிஷியனான விவேகானந்தரிடம். எல்லாம் குடங்குடமாக தண்ணீர் வடிக்கிறாங்க, யாருக்கு? பகவானுக்காக அழுகிறாங்க. பகவானுக்காக அழுகின்ற உள்ளம்
அஞ்ஞானி உள்ளமாக இருந்தாலும் ஆனால் அந்த அழுகைக்கு அர்த்தம் உள்ளது. அழுதால் அவனை பெறலாம் என்ற உண்மையும், அவனை பெறாதவரை ஞானத்தினால் அவனை கண்டு கொள்ளாதவரை அழுகைக்கு முடிவே இல்லை என்ற உண்மையும், சாஸ்திரம் சொல்லுகின்ற உண்மையை இந்த அர்ஜுனனுடைய இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். இங்கே அர்ஜுனன் சொல்கிறான், அண்ணா எப்படியெல்லாம் இருந்தான், எத்தனை வெற்றிகளுக்கு அவன் காரணமாக இருந்தான், எத்தனை துன்பங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்தான் அப்படின்னு சொல்லி தன் வாழ்நாள் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளில் இறைவனுடைய லீலையை நினைவு கூர்ந்து அழுகின்றான். முதல்ல அவன் நினைவு கூர்றது என்னென்ன, கல்யாணம். பரதேசிகளாக இருந்தோம், நம்மளை கூட்டிகிட்டு வந்து பஞ்ச பாண்டவர்களெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உலகம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நம்ம வந்து பரதேசிகளாக மாறு வேஷத்தில் அந்த குயவனுடைய வீட்டில் தங்கி கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி ஒரு ராத்திரியாக வந்து அந்த குயவனுடைய வீட்டை தட்டி, அத்தே நல்லா இருக்கியான்னு கேட்டானே. அது மட்டுமல்ல, மறுநாள் சுயம்வரத்தில் நம்ம திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான எல்லா அனுகிரகத்தையும் செய்தானே, அந்த இறைவனை நாம் மறக்க முடியுமாண்ணா? எத்தேஜசான் பசிரோங்கிரி மகான் மகார்த்தே ஆர்யோ அனுஜஸ்தவ கஜாயுத சத்வவீர்யா தேனாகிருதா பிரமதநாத மகாய பூபா என் மோசிதாஸ்ததனயன் பலிமத்வரேதே. கல்யாணத்துக்கு அப்புறம் பாகப்பிரிவினை பண்ணி குருட்டு திருதராஷ்டிரங்கிட்ட இருந்து அந்த மறுபூமியை வாங்கி கொடுத்து சண்டை போட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி திருதராஷ்டிரங்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறான் பகவான். திருதராஷ்டிரம் சொல்கிறான், 100 பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான், 5 பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான், இனிமேல் 105 நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா திருதராஷ்டிரனை பொறுத்த வரைக்கும் உலகமே பிறண்டு விழுந்தாலும் சொத்தை மட்டும் சாவியை மட்டும் வெளியில் கொடுத்துடக்கூடாது, அந்த சொத்து சாவியை வந்து கடைசி வரைக்கும் அவன்தான் ராஜா. துரியோதனை வந்து வேலை செய்யலாம் அனுபவிக்கலாமே தவிர இந்த ராஜான்ற மரியாதையை கடைசி வரைக்கும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போது பகவான் சொல்கிறான், நீ 105 பார்த்துக்கின அழகு போதும், 100 வச்சு 5 அழிக்க பார்த்தியே, அந்த வாரணாவதத்தில் மெழுகு வீட்டில் இந்த 5 பாண்டவர்களையும் அழிக்கணும்னு பார்த்தியே, அதுதான் நீ இந்த 105 பார்த்துக்கின அழகா, அந்த அழகு போதும், இந்த 5 சொத்து எதுவோ அதை திருப்பி கொடுத்துரு, பாண்டு மகாராஜனுடைய சொத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது திருதராஷன் சொல்கிறான், எதுக்கு அவங்க பாகப்பிரிவினை பண்ணிட்டு போனோம், அவங்களும் நம்ம தம்பி குழந்தை தானே, இருக்கட்டுமே என் கூட இருக்கட்டுமேன்னு சொல்லி, ஏன்னா சொத்தை விட முடியாது அவனால் பாவம், அப்போது குடுடா குடுடான்னு சொல்லி எல்லாரையும் வச்சு பேசி எப்படியோ அப்படியோ அட்டம் பிடிச்சி கடைசியாக என்ன வாங்கினான் பகவான், ஒரு மறுபூமி. அங்கே கூட்டிகிட்டு வந்து பாண்டவர்களை இப்போ கூட்டிகிட்டு வந்து பார்க்குறான், எல்லாம் சப்பாத்தி கள்ளி முளைக்கிற இடமா இருக்குது. அப்போது இந்திரனை கூப்பிட்டு இந்த வனத்தை மாதம் மும்மாறி பொழிய செய்து வளப்படுத்து என்று ஆணையிட்டு மிகப்பெரிய இந்திரபிரஸ்தம் என்ற ராஜ்யத்தை உண்டாக்கி அந்த இந்திரபிரஸ்த ராஜ்யத்தில் நம்மை அரசாள வைத்தானே. எப்படி அரசாள வைத்தான், ஒரு சிற்றரசனாக அரசாள வைத்தானா? ராஜசூய யாகம் என்ற யாகத்தை செய்து உன்னை சக்கரவர்த்தியாக மாற்றினானே அண்ணா, அதை மறந்து விட்டீர்களா? இந்த ஸ்லோகத்தில் ஜராசந்தனுடைய ஞாபகம் வருகின்றது. அதாவது ராஜசூய யாகம் பண்ணணும்னா மற்ற எல்லா ராஜாக்களும் யுதிஷ்டரை தலைவர்னு ஒத்துக்கணும், அன்புனாலேயோ சொந்தக்காரன்றதுனாலேயோ இல்லை வலிமையில் நான் குறைந்தவன் என்பதனாலேயோ நான் அந்த யுதிஷ்டரை ஒப்புக்கொள்ள வேண்டும், சிற்றரசர்கள் அந்த யுதிஷ்டரை தலைவன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். சில ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, இவன் நல்லவன்பா, இவன் எல்லாம் நமக்கு தலைவராக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கினாங்க. சிலர்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம சம்பந்தி வீட்டுக்காருப்பா, இவர் நமக்கு தலைவராக இருந்தால் நமக்கு நல்லதுன்னு ஒத்துக்கினாங்க. சிலர் பயந்து அர்ஜுனனுக்கும் பீமனுடைய வலிமைக்கும் பயந்து ஒத்துக்கினாங்க. ஆனால் 2-3 பேர் ஒன்றுமே பண்ண முடியல. அதில் ஒருத்தன் ஜராசந்தன். ஜராசந்தனுக்கும் யுதிஷ்டருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் யுதிஷ்டர் பக்கம் கிருஷ்ணன் இருக்கிறான்றதுனால ஜராசந்தனுக்கு ஒரே கோபம். ஏன், ஜராசந்தனுடைய மகள் தான் கம்சன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்,
கம்சனுடைய மாமனார் ஜராசந்தன். எப்போ கம்சனை கிருஷ்ணன் கொலை பண்ணிட்டானோ அப்போ தன்னுடைய புத்திரிகள் விதவி ஆயிட்டாங்க. அதனால் கிருஷ்ணனுக்கு விரோதம் ஜராசந்தனுக்கிட்ட. ஜராசந்தன் கிருஷ்ணனை பார்த்தாவே ஆகாது. 21 அக்ஷௌகினி ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு வருவான், படையை திரட்டி வருவான். 17-18 தடவை சண்டை நடந்து ஒவ்வொரு சண்டையிலையும் மூக்கு உடைஞ்சி போயிருக்கான். அப்படிப்பட்டவன் யுதிஷ்டர் வந்து ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு ஒரே வழி என்ன? ஜராசந்தனை கொலை செய்ய வேண்டும். பகவானால் கொலை செய்யப்படுகின்ற தகுதி அவனுக்கு இல்லை. ஏன்னா நிறைய அசுரர்களுக்கு அந்த புண்ணியம் இருந்தது. பகவானால் கொலை செய்யப்படுகின்ற புண்ணியம், இந்த ஜராசந்தனுக்கு அந்த புண்ணியம் இல்லை. எப்படி அவனை கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்பொழுது, ஏன்னா எதிர்ப்பாளிகளை அழித்தால் மட்டுமே ராஜசூய யாகத்தை நடத்த முடியும். அப்போது மாறு வேஷத்தில் போய், பிராமண வேஷத்தில் போய் போவாங்க. யார்? பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும். ஜராசந்தன் எவ்வளோத்தான் கெட்டவனாக இருந்தாலும் பிராமணர்களை பார்த்த உடனே, வேதம் ஓதுவர்களை பார்த்த உடனே அவங்க மேலே ஒரு மரியாதை. அவங்கள வந்து நல்ல உபச்சாரம் பண்ணி தங்க வைக்கிறான். மறுநாள் காலையில் நம்ம அரசவையில் சந்திக்கலாம், எதற்காக நீங்கள் வந்தீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன் இன்னும் வாக்கு கொடுத்துட்டான். இவங்க மறுநாள் மூணு பேரும் அந்த பிராமண வேஷத்தில் வந்து நிற்கிறாங்கோ, அப்போவே தெரியுது அர்ஜுனனுக்கு பிராமணர்கள்லாம் இவ்வளோ குண்டு குண்டாக இருக்கிறாங்களே, எப்படி அது? தபஸ்விகளாக இருக்க வேண்டியவங்க இப்படி வந்து பரந்த தோள்களை உடையவர்களாக இருக்கிறாங்களே, அந்த மாதிரி சத்திரிய உடல் மாதிரி இருக்குதே அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் கேட்க முடியல. அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான், நாங்கள் பிக்ஷை கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ன உடனே, என்ன பிக்ஷை அப்படின்னா மல்யுத்த பிக்ஷேன்னு. மல்யுத்த பிக்ஷை பிராமணன் எங்கே கேட்க முடியும்? சத்திரியன் தான் கேட்கலாம். அப்போது ஜராசந்தனுக்கு தெரியும் வந்திருக்கிறவன் கிருஷ்ணன், அப்புறம் பீம, அர்ஜுனன் சொல்லி. அப்போ சொல்கிறான், கிருஷ்ணா நீ வந்து போர்க்களத்தில் விட்டு விட்டு ஓடி போனவன், உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுறது எனக்கு அசிங்கம். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், சண்டையை ஆரம்பித்து வச்சுட்டு மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் ஓடிடுவார். ஏன்னா அவன் போய் திருப்பி கூப்பிட்டு வரணும். இவர் வந்து சண்டை போட்டாருன்னா அவன் அழிஞ்சிருவான். இவர் கையால் அவர் அழியிற பாக்கியம் அவனுக்கு இல்லை, பாவம். அதெல்லாம் என்ன பண்ணுவார், சண்டை ஆரம்பிக்கும் போது உற்சாகமாக ஆரம்பிக்கிறது அடி தடில்னு. அப்புறம் கடைசியாக பலராம அண்ணங்கிட்ட சொல்லி, அண்ணா மீதி பேரெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க, இவனை மட்டும் விட்டுடுங்கன்னு. அப்போ பலராங்க, ஏன்டா இவனை மட்டும் ஏன்டா விடணும், இல்லைன்னா அப்போ தான் போய் கூட்டிகிட்டு வருவான், பூபாரத்தை நீக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 17-18 தடவை 21 அக்ஷோகினி திருத்திரி கொட்டுறான். அந்த மாதிரி நீ சண்டையிலேருந்து ஓடி போகிற ஆள், ஆனால் நீ வந்து எங்களோட மல்யுத்தம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளிடுவான். அப்போ அர்ஜுனனை பார்த்த உடனே, ஐயோ ஒல்லி பிச்சா மாதிரி இருக்கிறானே. அர்ஜுனனுக்கு வந்து ப்ராவஸ் நிறையா, அதாவது சௌரியம் நிறையா, ஆனால் பலம் கம்மி. பீமனுடைய பலம் எப்படி? 1000 யானைக்குண்டான பலம். அந்த சின்ன வயசில் விஷம் கொடுத்த உடனே நாகலோகத்துக்கு போய் அங்கே போய் ஒரு டானிக் சாப்பிட்டு வந்ததுனால 1000 யானைக்கு பலம். அந்த பலம் பீமனை பார்த்த உடனே, இவன் தான் எனக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி மல்யுத்தத்துக்கு துவந்தத்துக்கு அவனை தேர்ந்தெடுத்து சண்டை நடக்கும். அதில் ஒரு ரகசியம் என்னன்னா, ஜராசந்தனன்னு யாருமே சாவடிக்க முடியாது. ஏன்னா மல்யுத்தத்தில் எப்படி ஒரு மனிதனை சாவடிக்கலான்னா, அந்த காலை வந்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டாக பிடிச்சி இழுத்து விடுவாங்க, பாடியை வந்து பாதி கட் ஆகிடும். அந்த மாதிரி கடைசி அப்போ தான் சாவான் இழுத்து. அது மாதிரி பீமை வந்து ஜராசந்தனை பாடியை ரெண்டாக பிரித்தா கூட போட்டவுடனே திருப்பி வந்து ஒட்டிக்குது. இது என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்ப்போம். எவ்வளோ தான் சண்டை போடுறது, எத்தனை தடவை தான் பிச்சு பிச்சு போடுறது, அந்த புல் பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டால் டக்குன்னு வந்து ஒட்டிக்குது. அப்போது பகவானை பார்ப்பான் பீமை, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் தெரியல, சபா சபாஸ்ன்னு சொல்லிங்கிறானே தவிர ஒன்றும் டெக்னிக்கே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான். அப்போ அர்ஜுனன் கேட்பேன், இது ஏன் எப்போ முடியும்? முடியவே முடியாது. அப்போ என்ன, எதுக்கு தான் அப்போ அவனை சண்டை போட விட்டேன்னு? நீங்கள் தானே சண்டை போடணும்னு சொன்னீங்க, ராஜசூயாகம் போடணும்னு சொன்னீங்க. ஏய் என்ன கிருஷ்ணா இது ரொம்ப இருக்குது, ஒன்றும் நம்பி நாங்கள் வந்துட்டு இப்போ டெக்னிக் சொல்ல மாட்டேன்றியே அப்படின்னும் போது, அப்போ சொல்லுவான், அந்த புல்லை பிரித்து இந்த பக்கம் மாற்றி டைரக்ஷன் மாற்றி போட சொல்லுவான், அதை வந்து ஒட்டிக்காத மாதிரி. அப்படி ஒரு வரம் அவனுக்கு. அப்படி ஜராசந்தன் கொலை செய்யப்பட்டான். அவன் கொலை செய்யப்பட்டதுனால யுதிஷ்டருக்கு எதிரான இருந்த விரோதிகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். ராஜசூய யாகம் யுதிஷ்டர் செய்ய முடிந்தது. அந்த ராஜசூய யாகத்தில் என்ன செஞ்சான் பகவான்?
சாதுக்களுக்கு பாத சேவை செய்யறன்ற டியூட்டி எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு டியூட்டி கொடுத்தாங்க. அதில் பகவான் செஞ்ச டியூட்டி என்னென்ன, சாதுக்களுக்கு பாத சேவை செய்வேன், நான் தான் சாதுக்களுடைய பாதங்கள் எல்லாம் கழுவேன், நான் தான் சாப்பாடு போடுவேன், நான் தான் அவங்களுடைய எச்சியலை எடுப்பேன்னு சொல்லிட்டு தேவாதி தேவன் சாதாரண சாதுக்களுடைய பாதங்களை கழுவினானே, நம்முடைய ராஜசூய யாகத்தில் அதை மறந்து விட்டீர்களான்னா, அது எதுக்காக செஞ்சான்னா உலகத்துக்கு சுட்டி காட்டுறானா, உலகத்தின் நாயகனாக உலகின் தலைவனாக இருக்க விரும்பவன் என்ன செய்ய வேண்டும், சேவை செய்பவனாக இருக்க வேண்டும். அதனால தான் சேவை செஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த ராஜசூய யாகத்தில் ஒரு கேள்வி வரும், யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும், கூடியிருக்கின்ற சபையில் யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும் பொழுது வியாசாச்சாரியாரை பார்ப்பாங்க, பீஷ்மாச்சாரியாரை பார்ப்பாங்க. ஏன்னா குடும்பம்ன்ற கண்டிஷனில் பார்த்தா பீஷ்மாச்சாரியார் தான் தலைவர், அதனால் அவருக்கு முதல் மரியாதை செஞ்சிட முடியும். ரிஷிங்கன்ற இதில் பார்த்தா வியாசாச்சாரியாருக்கு மரியாதை செய்யலாம் அப்படின்னும் போது பீஷ்மாச்சாரியர் கேட்குறாங்க. அப்போ பீஷ்மாச்சாரியார் சொல்கிறாரு, எனக்கும் அந்த தகுதி இல்லை, அக்ர பூஜை வாங்குகிற தகுதி எனக்கும் இல்லை, வியாசாச்சாரியாரும் அதை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா பரபிரம்ம வஸ்து பூரண வஸ்து நம்ம சபையில் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பார் யுதிஷ்டர். உன் வீட்டிலே தாண்டா இருக்குது, நீ சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்குது, இப்போ சாதுக்களுடைய எச்சையலை எடுத்துங்குது, அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூட்டிட்டு வந்து அக்ர பூஜை பண்ணணும் பொழுது அங்கே ஒரு விரோதம் வருகின்றது சிசுபாலன் என்ற உருவத்தில். இந்த சிசுபாலனுக்கு பாவம் பிறவியிலிருந்தே அப்படி ஒரு வரம், பகவானை திட்டி திட்டி அவனால் கொல்லப்பட வேண்டும் என்ற வரம் அவனுக்கு. அவன் அங்கேயும் திட்டுவான், எல்லாரையும் திட்டுவான், கடைசியாக பகவானை திட்டும் பொழுது கூட அவர் கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார் சிசுபாலனுடைய அம்மாவுக்கு, 100 தடவை கண்டினியூஸாக திட்டினா மட்டும்தான் அவனை எதா பண்ணுவேன், 99 தடவை திட்டி விட்டுட்டான்னா விட்டுடுவேன். அந்த மாதிரி நிறைய தடவை அவன் பண்ணிகிட்டே இருக்கிறான், 98 அப்படின்னுவார், அப்படி விட்டுடுவான். ஆனால் அன்னைக்கு என்னாச்சு, 98 என்னடா 98 அப்படின்னு சொல்லி இன்னும் 2 தடவை திட்டினா பாருங்கள், அந்த சக்கரத்தை விட்டு கொலை பண்ணிடுவார். அந்த கதையில் உங்களுக்கு தெரியும். அதை வந்து இப்பொழுது அர்ஜுனன் வந்து நினைவு கூறுகின்றான். பத்ஞாஸ்தவாதிக மகக்ளுப்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட சாரு கவரம் கிதவை சபாயா ஸ்பிருஷ்டம் விகீர்ய பதயோ பதிதாஷு முக்கியா யஸ்தத்ரியோக்ருத ஹதேஷ விமுக்த கேஷா. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய நினைவில் வருகின்றது அந்த அசத் சபா நிகழ்ச்சி. எந்த அசத் சபையில் ராஜசூய யாகத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட கூந்தலை உடைய திரௌபதியின் கூந்தலை அந்த துஷ்டாசனன் பிடித்து இழுத்து மானபங்கம் படுத்தினானோ, அப்பொழுது நாம் 5 பேரும் அந்த சபையில் இருந்தாலும், நம்முடைய பெரியோர்கள் குடும்ப பெரியோர்கள் அந்த சபையில் இருந்தாலும், நம்முடைய ஆசான்கள் ஆச்சாரியர்கள் நம்முடைய சபையில் இருந்தாலும், நாம் யாருமே திரௌபதியின் மானத்தை காப்பாற்ற முடியவில்லையே அண்ணா. அந்த ஒரு வக்தி, கிருஷ்ணன் என்ற ஒரு வக்தி வந்து நம்முடைய திரௌபதியின் மானத்தை காப்பாற்றியதே, அந்த வக்தியை நாம் மறக்க முடியுமா? இதில் அர்ஜுனன் சொல்கிறான், யார் நம்மளுடைய திரௌபதியினுடைய தலையில் கையை வச்சானோ அவனுடைய மனைவிமார்களெல்லாம் தலை கூந்தலை விரித்து போட்டு அழக்கூட அழ செய்தானே. என்ன அர்த்தம்னா, திரௌபதியுடைய தலையில் கை வச்சாங்களா துஷ்டாசனே துரியோதன அவங்களெலாம், அவங்களுடைய மனைவிமார்களெல்லாம் அழ வேண்டும். எப்படி அழையணும், அழுவணும் அப்படின்னா இதே மாதிரி தலைவிரிக்கோலமாக அழ செய்தான். எப்படி, அவங்கள சாவடித்து துரியோதனனையும் துஷ்டாசனையும் வதம் செய்து, போரில் வதம் செய்து அவர்களெல்லாம் அழுவதற்கு காரணமாக இருந்தார். அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது கிருஷ்ணன் அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது நம்முடைய தாயார் குந்தி தேவி கேட்டாள், நாங்கள்லாம் அழுதப்போ நீ ஆனந்தமாக இருந்த, இப்போ நாங்கள் ஆனந்தமாக இருக்கிறோம், நீ ஏன்ப்பா அழுவுற அப்படின்னு கேட்டப்போ பகவான் சொல்கிறான், இன்னைக்கு தான் என்னுடைய கடன் தீந்தது அத்தே. ரிணமே தத் பிரவருத்தம்மே ஹிருதயாநாப சத்வதி ஹே கோவிந்தேதி சுக்ரோஷ கிருஷ்ணாமாம் தூரவாசினம். ஒரே ஒரு தடவை நாம சங்கீர்த்தனம் செய்து பகவானை அழைத்த காரணத்தினால் உண்டான கடனை
பதிமூன்று வருடங்கள் நாம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து நாம் சொன்ன விஷயங்களையெல்லாம் செய்து நம்மை மறுபடியும் வாழ வைத்தானே அந்த இறைவன். எதுக்கு? ஒரே ஒரு தடவை நம்முடைய மனைவி திரௌபதி ஹே கோவிந்தான்னு சொன்ன நாம சங்கீர்த்தத்தினால அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவனை நாம் மறக்க முடியுமா அண்ணா? யோனோஜுகோப வனமேத்திய துரந்த கிருச்ரா துர்வாசசோ அரிரச்சிதா அயுதாக்ர புக்யா ஷாகானசிஷ்டமுபயுஜ்ய யதஸ்த்ரிலோகிம் திருப்தாமம்ஸ்த சலிலே வினிமக்ன சங்கஹ. இந்த ஸ்லோகத்தில் துர்வாசருடைய ரிஷி சாபத்திலிருந்து, துர்வாச ரிஷி அவருடைய சாபத்திலிருந்து எப்படி நம்மை காப்பாற்றினான் கிருஷ்ணன் என்பதை நினைவு கூறுகின்றான் அர்ஜுனன். அந்த கதை உங்களுக்கு தெரியும். குந்தி உபாக்கியானத்திலே நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல சாப்பாடு போட்டு துரியோதனை என்ன பண்ணுவான், மனுஷ சக்தியால் இந்த பாண்டவர்களை அழிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டதனால் ரிஷி சாபத்தினால் இந்த பாண்டவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஒரு சதி திட்டம் தீட்டி, துர்வாச ரிஷி கூட 10,000 டிசைப்பிள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு கடைசியாக அவங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு துரியோதனை வந்து நமஸ்காரம் பண்ணுவான், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது துர்வாச ரிஷி கேட்பார், ஏதாவது வரம் கேளுப்பா, சாப்பிட்ட வீட்டில் எதுவும் கொடுக்காமல் போயிட்டா அது தப்பு, நான் வரும்போது ஒன்றும் வாங்கிட்டு வரல உங்ககிட்ட, இப்போ போகும்போதாவது ஏதாவது கொடுத்துட்டு போகிறேன் கேளுப்பா. அப்போது சகுனி மாமா சொல்லி கொடுப்பார், சின்ன விஷயமாக கேட்டு காரியத்தை கெடுத்துடாத, 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம், நிறைய செலவாயிருக்குது, அதனால் பெரிய விஷயமாக கேளு. என்னது? இவர் போய் மத்தியானம் 3 மணிக்கு மேலே திரௌபதி கையால் சாப்பிடணும்னு கேளு. இதில் என்ன பெரிய விஷயம் மாமா, அங்கே போய் சாப்பிட்டார்னா அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுவார் அப்படின்னு துரியோதனை கேட்கும்போது, இவ்வளோ நாள் தாண்டா நீ இப்படி முட்டாளாக இருப்ப, சின்ன வயசுலேருந்தே முட்டாளாக இருக்கிறியடா, இது கூட தெரியாமல் இருக்குதுடான்னு சொல்லி, 3 மணிக்கு மேலே சாப்பாடு கிடைக்காதரா, ஏன்னா 3 மணிக்கு முன்னாடியே அந்த அம்மா சாப்பிட்டுடுவாங்கோ, சாப்பிட்டுட்ட பிறகு அக்ஷய பாத்திரத்திலிருந்து ஒரு பருக்கு கூட கிடைக்காது, 10,000 பேருக்கு சாப்பாடு வாங்கன்னு சொல்லி யுதிஷ்டிரன் கூப்பிட்டுடுவான் மடையன், ஆனால் வீட்டில் இருக்கிறது தெரியாது, வீட்டில் என்ன கண்டிஷன் தெரியாமல் ஃப்ரெண்டுங்களையும் அதித்தியும் கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுறது, அதனால் அந்த ஆபத்தில் மாட்டி விட்டு அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு துரியோதனனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னமாம்மா உங்களுக்கு தலையில்தான் மூளை இருக்குதுன்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் இப்படி ஒரு மூளை வச்சுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணோம், துர்வாச ரிஷிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பிராத்ரு பக்தனாக தன்னை காண்பித்து கொண்டு, தன் சகோதரர்களை நேசிப்பவனாக தன்னை காண்பித்து கொண்டு, ஐயனே எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் என்னுடைய மூத்த சகோதரனான யுதிஷ்டருக்கும் கிடைக்க வேண்டும். அவர் என்ன கேள்விப்பட்டார்னா, ரெண்டு பேரும் அனந்தமிங்க சண்டை போட்டு இவனுக்கு ஏமாற்றி அவங்கள அமுச்சு விட்டுட்டாரு, ரெண்டு பேருக்கும் ஒரே குடும்ப சண்டையாக இருக்குதுன்னு அவர் கேள்விப்பட்டார். இப்படி துரியோதனை வந்து இவ்வளோ அன்பாக இருக்கிறானே, எனக்கு கிடைச்ச பாக்கியம் அண்ணனுக்கும் கிடைக்கணும்னு கேட்குறானு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக, இது என்னப்பா மத்தியானம் தானே சாப்பாடு சொல்கிற, இப்போ காலையில் சாப்பாடு இங்கே முடிஞ்சிடுச்சு, நேராக அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருவார். வந்து காட்டுக்கு வந்தால் யுதிஷ்டர், ஏற்கனவே நிறைய ரிஷிங்க அவர் கூட இருக்கிறாங்க, யுதிஷ்டர் கூடவே இருக்கிறாங்க, நிறைய ரிஷிங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த துர்வாச ரிஷியும் மற்ற ரிஷிகளெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இன்னும் ஆனந்தம், அஹோ பாக்கியம் அஹோ பாக்கியம், நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே, நான் போய் மத்தியானிகம் பண்ணி முடிச்சுட்டு வரேன், சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு போயிடுவார். இவர் வீட்டில் வந்து திரௌபதி 10,000 பேர் வராங்க, எல்லாம் இலை போட்டுடு, எல்லாம் எட்டுனு வந்து எல்லாம் சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடாக வரணும், அதனால் அந்த அம்மா சமைக்க தேவையில்லை, சும்மா மனசால் நினைக்கணும், நினைக்கும்போது கூழ் கஞ்சின்னு நினச்சிடாதே, நல்ல பஞ்சபட்சம் பரமாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திரௌபதி சொல்லுவாது, எங்கே சாப்பாடு போடுறது, நல்லா சாப்பிட்டாச்சு, ஐயோ சாப்பிட்டுட்டியா, சாப்பிட்ட பிறகு ஒன்றுமே வராது, இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதா, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணி என்னை கேட்காமல் எதை ஒன்றாலும் செஞ்சிடுறீங்க, அப்புறம் வம்பில் நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிறோம், சூதாடுறதுக்கு முன்னாடி என்னை கேட்டிருக்கலாம், நானும் ஐடியா கொடுத்துருப்பேன், என்ன ஐடியா கொடுத்துருப்பேன், துரியோதனை சகுனி மாமா விளையாடணும்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பேன், உங்கள் சார்பாக கிருஷ்ண விளையாடணும்னு ஐடியா கொடுத்துருப்பேன். அதனால தான் வீட்டில் கேட்காம எதுவும் செய்யாதீங்க, அவங்களுக்கும் ஏதோ தெரியும், அம்மாங்களுக்கும் தெரியும், இப்போல்லாம் ஐயாங்களுக்கும் தெரியணும்னு சொல்லணும்,
அல்ல ரெண்டு பேரும் பேசி முடிச்சிக்கின்னு செய்யுங்க, இல்லைன்னா வம்பு தும்பில் மாட்டிக்கும். அப்போ திரௌபதி என்ன பண்ணுவா, திட்டுவா, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிடுறீங்க. அந்த திட்டும் பொழுதே கிருஷ்ணா இந்த படுபாய் மனுஷன் கொண்டு வந்த பிரச்சனையை பார்த்தியா அப்படின்னு ஒரு நாம சங்கீர்த்தனை பண்ணப்போ கிருஷ்ணா அங்கே வந்து டக்குன்னு வந்து நிற்பார். திரௌபதி பசியாக இருக்குது, சாப்பாடை போடும். அடப்பாவி மனுஷா, நான் இவ எங்கே வரதான், வீட்டுக்கார தான் படுபாவி மனுஷன், நீ வந்து இன்னும் வைத்தறிச்சில் கொட்டிக்கிறியே அப்படின்னு சொல்லி இன்னும் சாப்பாடு கேட்குறியே அப்படின்னு போது, இல்லை இல்லை சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும், உங்ககிட்ட சாப்பாடு இல்லைன்னா எப்படி திரௌபதி, இல்லை உண்மையாலுமே கழுவி வச்சுட்டேன்ப்பா, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துன்னு வரும்போது அந்த பாத்திரத்தினுடைய விளிம்பில் இருந்த கீரை துண்டு, அந்த கீரை பருக்கையை தன்னுடைய வாயில் போட்டுக்கொண்டு பகவான் சொன்னான்னா மூணு லோகமும் திருப்தி அடையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஷாக்கான் அசிஷ்டம் உபயுஜ யதஸ்திரி லோக்கிம் திருப்தாம் அமம்ஸ்தா. மூணு லோகம் திருப்தி அடையட்டும்னு சொன்ன மாத்திரத்தில் இவங்க அந்த ஆற்றுக்கு குளிக்க போனாங்க இல்லையா, சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்தாங்க வயிறு ரொம்பி போயிடுச்சு. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் வயிறு ரொம்பி போயிடுச்சுன்னா அடுத்தது சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்து பெரியவங்க வயிறு ரொம்பி போயிடுச்சுன்னா சும்மா போட்டு பேக் மாதிரி உள்ளே போட்டு அடைக்க மாட்டாங்க. அவங்க திருப்பி ஐயோ நம்ம போயிட்டா திருப்பி சாப்பிட சொல்லுவானே, அதிகமாக சாப்பிட்றது வந்து பார்ப்போம், அளவுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்றது என்பது பார்ப்போம், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லாமங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி நம்முடைய குடும்பத்தை ரிஷி சாபத்திலிருந்து காப்பாற்றியவனை மறக்க முடியுமான்னா, எத்தே ஜசா பகவான் யுதிஷூல பாணிஹி விஸ்மாபித சகிரிஜோ அஸ்திரமதாத்நிஜம் மே அன்யோபி சாகம் அமுனைவ கலேவரேன ப்ராப்தோ மகேந்திர பவனே மகதாசனார்த்தம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் நினைவு கூறுவது என்னவென்றால், பகவான் வந்து வனவாசத்தில் பாண்டவர்கள் இருந்தப்போ அர்ஜுனனை இந்திரலோகம் செல்ல வேண்டும், பகவான் சிவனை தியானம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும், பாசுபதாஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மற்ற திவ்ய அஸ்திரங்களை பெறுவதற்காக இந்திரலோகம் செல்ல வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி அவனை தபஸுக்கு அனுப்புவார். இறைவனுடைய உற்சாகத்தினால் நான் தபம் செய்ய சென்று பகவான் சிவன்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கினேன், அது மட்டுமல்ல என்னை வந்து இந்திராதி தேவர்கள் வந்து என்னை கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போனாங்க, 5 வருஷம் இருந்திருக்கிறான் அங்கே, பூலோகனுடைய வருஷ கணக்கு பிரகாரம் 5 வருஷம் அங்கே கெஸ்ட்டாக இருந்திருக்கிறான். மகதாசனார்த்தம் இந்திரன் என்ன பண்ணான்னா, அர்ஜுனனை பக்கத்திலே தன்னுடைய ஆசனத்திலே பாதி சீட்டை கொடுத்து உட்கார வச்சுக்கினான். அது பெரிய மரியாதை, அது ராஜா பக்கத்தில் உட்கார்றதுன்றது. அப்படிப்பட்ட மரியாதை நமக்கு கிடைக்க வழி செய்தானே அந்த இறைவனை நாம் மறக்க முடியுமா? சௌத்யே விருத குமதினா ஆத்மத ஈஸ்வரோ மே யத் பாத பத்ம பவாய பஜந்தி பவ்யா மாம் சாந்தவாகம் அரையோ ரதினோ புவிஷ்டம் ந பிராகரன் யதனுபாவ நிரஸ்த சித்தாஹ. நமக்கெல்லாம் புகழையும் மதிப்பையும் தேடிக்கொடுத்த இறைவன் நம்முடைய சேவகனாக இருந்தானே அண்ணா. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் நினைவு கூறுவது என்ன, பகவான் வந்து தேரோட்டியாக இருக்கிறேன்னு ஒப்புக்கொண்டது, தேரோட்டுறதுக்கு ஒப்புக்கொண்டது. அது நல்ல அருமையான கதை. யார் வந்து பணிவோடு இருந்து இறைவனை சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு தன்னையே கொடுத்து விடுவான் என்பதற்கு அந்த கதை உங்களுக்கு தெரியும். சண்டை முடிவான பிறகு சகுனி மாமா சொல்லுவார் துரியோதனங்கிட்ட, நீ ஜெயிக்கணும்னா யாதவ பட நம்ம கூட வரணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதனால் கிருஷ்ணங்கிட்ட போய் உதவி கேளுன்னு அனுப்பிச்சி விடுவான். இவன் வந்து துரியோதனன் வந்து கிருஷ்ணங்கிட்ட வந்துடுவான். கிருஷ்ணனும் துரியோதனனும் சம்பந்திங்க, அதனால் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. துரியோதனன் வந்து சேர்ந்த உடனே கிருஷ்ணன் தூங்குற மாதிரி போய் படுத்துக்குவான், பிரச்சனைக்கு உண்டான வந்துட்டானேன்னு சொல்லிட்டு. இது துரியோதனன் என்ன பண்ணுவோம், கேட்டது வந்தது வந்து எதுக்கு, உதவி கேட்பதற்காக. பணியோடு இருந்திருந்தானா அவனுக்கும் கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கோம். என்ன பார்த்தா 2 சேர் போட்டிருந்து, தலைமாட்டில் ஒன்று கால் மாட்டில் ஒன்று. அப்போது கால் மாட்டில் உட்காரத்துக்கு கொஞ்சம் அசிங்கப்பட்டு கொண்டு தலைமாட்டில் உட்காந்துடும். இந்த தலைமாட்டில் உட்காந்தவொடனே வந்துதுடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மனசால் அர்ஜுனன் நினைப்பான். ஏன்னா அர்ஜுன் அதே வீட்டில் தான் இருக்கிறான், பக்கத்து ரூமில் இருக்கிறான், வாடா
அசடு இவன் வந்திருக்கிறான் எல்லாத்தையும் வாங்கி போயிட போகிறான் அதுக்கு முன்னாடி நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மனசால கூப்பிட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஏதோ மனசில் தோணும் பகவானை பார்க்கணும். உடனே உள்ள பகவானுடைய ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த கால் மாட்டில் இருக்கிற சேரில் நமஸ்காரம் பண்ணிட்டு உக்காந்துவான். இவன் உக்காந்த உடனே தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி கிருஷ்ணன், ஹா அர்ஜுனா எப்போ வந்தே அப்படின்வான். அப்புறம் நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். பார்த்தா இவர் துரியோதனை உட்காந்து, ஓ அண்ணா நீங்களும் வந்தீங்களா, என்ன விஷயம், இந்த மாதிரி சண்டை வந்திருக்குது, நம்ம எல்லாம் பங்காளிங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு துரியோதனை கேட்ட உடனே, அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணான் பகவான், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான், இப்போ சொல்கிறான் நம்ம எல்லாம் பங்காளிங்க சம்பந்திங்க அப்படின்னு சொல்கிறான். பகவான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அடிக்கடி விட்டுடுவார். ஏன்னா கடைசியாக போய் கிளைமேக்ஸ் போய் எல்லாம் போய் க்ளோஸ் பண்ணி ஆகணும் இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துலலாம் கண்டுக்குன்னா கஷ்டமாயிடும். அதனால் சரி என்ன உதவி செய்யணும், நீங்கள் வந்து சண்டைக்கு வந்து உதவி செய்யணும். ஆனால் அவனும் வந்திருக்கிறானே, நீ எதுக்கு வந்த அர்ஜுனா, நானும் அதுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்க தான் வந்திருக்கிறேன். அப்போ ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க, நான் முதல்ல அர்ஜுனனை பார்த்ததுனால அர்ஜுனை வந்து உனக்கு தம்பின்றதுனால அவனே கேட்கட்டும் எது வேணும்னு. ஒரு பக்கத்தில் நிராயுதபாணியான நான், இன்னொரு பக்கத்தில் என்னுடைய மொத்த சைன்யமும். சண்டை நேரத்தில் யார் யார் யாருனாலே நமக்கு உதவி கிடைக்கும், சண்டையே போட மாட்டேன்னு சொல்கிறவனாலையா இல்லை சைன்யத்தினாலையா? அதனால் துரியோதனுக்கு பட்டு பட்டு நடிச்சு நிற்கும், ஐயோ சைன்யத்தை கேட்டு போகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனன் என்ன பண்ணுவான், எனக்கு உன் சைன்யம் தேவையில்லை, நீ தான் வேணும், நிராயுதபாணியாக இரு, ஆயுதபாணியாக இரு, நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோன்னு துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம், வந்த வேலை முடியுதப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு, தம்பி தான் அதை வாங்கிக்கிட்டான், சரி நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே எடுத்துன்னு போடுவான். பகவான் கொடுக்கல, அவனே எடுத்துன்னு போடுவான். அப்போது போயிட்ட பிறகு இங்கே ஏண்டா நீ என்ன ஏண்டா கேட்ட, சண்டை நேரத்தில் சைன்யம் தாண்டா உதவி செய்யும், அதுதாண்டா பலம்னா, பலத்துக்கெல்லாம் பலம் நீ தான் பகவானே அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சதுனால என்னுடைய தேரோட்டியாக இருந்தானே, இந்த இழிவான காரியத்தை சல்லியன் போன்ற சக்திரியர்கள் செய்ய ஒப்புக்கொள்ளவே இல்லை. கர்ணனுக்கு வந்து எவ்வளோ மகிமை இருந்தாலும் அவனுடைய இழிவான விஷயம் என்ன, அவன் தேரோட்டியின் மகன் என்பதனால் இழிவான காரியம் அது, அந்த காரியத்தை நமக்காக செய்ய ஒத்துக்கொண்டானே. எப்படிப்பட்டவன் ஒத்துக்கொண்டான், தேவாதி தேவர்களெல்லாம் யாருடைய பாதத்தில் பணிந்து சேவை செய்வார்களோ அவன் என் பாதத்தை அவன் தோளில் சுமக்கும்படி ஒத்துக்கொண்டானே. ஏன்னா அந்த காலத்தில் அவன் வந்து டிரைவருக்கு வந்து சிக்னல் கொடுக்கணும்னா அந்த முதலாளி தேரில் இருக்கிற முதலாளி என்ன பண்ணுவார், டிரைவருடைய அந்த தோல் மேலே கால் வச்சுட்டு, இங்கே இந்த மாட்டு ஓட்டுறவங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த கழுத்தாண்ட கால் வச்சுட்டு ஹை ஹை அப்படின்வாங்க, அந்த மாதிரி அந்த காலெல்லாம் படும் பகவான் மேலே, அதுக்கெல்லாம் ஒத்துக்கினானே. அப்புறம் இறங்கும்போது பகவான் இறங்கி கை கொடுத்து அவன் காலை தாங்கி கீழே இறக்கணும் அப்படியெல்லாம் ஒரு நீச்சமான வேலையை செய்ய ஒப்புக்கொண்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது பகவானுடைய அவனுடைய அன்பு கலந்த வார்த்தைகள் அர்ஜுனனுக்கு ஞாபகம் வருகின்றது. இதெல்லாம் இருக்கட்டான்னா, ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. என்ன மறக்க முடியாது, என்னை கூப்பிடும் போது இருக்கின்ற அந்த அன்பும் அந்த பரிவும் அந்த கனிவும் என்னால் மறக்கவே முடியவில்லை. நர்மான் யுதார ருச்சிர ஸ்மித சோபிதானி ஏ பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதிஸ்பிருஷாணி ஸ்மர்த்துருட்டந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய. என்னுடைய மாதவனுடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது என் உள்ளமே வெடித்து விடும் போல் இருக்கின்றது அண்ணா, என் உள்ளமே வெடித்து விடும் போல். ஹிருதயம் லுட்டந்தி மம மாதவஸ்ய, ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தை பார்த்து என்னுடைய ஹிருதயம் வெடிக்கும் போல் இருக்கின்றது. என்ன ஸ்நேகம், என்ன நர்மாணி உதார ருச்சிர ஸ்மித சோபித்தானி, ஒரு ஒரு வார்த்தையும் அவன் பேசும் பொழுது வருகின்ற அந்த அன்பு, அந்த ஹனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேன் வடியும் அந்த வார்த்தைகளில். ஹே பார்த்த, ஹே அர்ஜுன, ஹே சகே, ஹே குருநந்தனான்னு சொல்லி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இந்த வார்த்தையை போட்டு சொல்லுவான். ஏன்னா என்ன கூப்பிடுறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசிட்டே இருப்பான். மற்ற ராஜாக்கள் எல்லாம் மற்றவங்கெல்லாம் பார்த்தா அப்படி என்னத்தான் இருக்கு, உனக்கு ரெண்டு பேர்கிட்ட துணத்துணத்துணத்துணன்னு பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படி என்னத்தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேர்கிட்டன்னு சொல்லி மற்ற ராஜாக்கள் எல்லாம் நரதேவ ஹிருதிஸ்பிருஷாணி,
மற்ற ராஜாக்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய அளவில் எங்களுடைய நட்பு இருந்தது. என்னுடைய மனதை ஈர்க்கக்கூடிய அளவில் அந்த நட்பு இருந்தது ஒன்று. மற்ற ராஜாக்கள் எல்லாம் பார்த்து இப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க என் மேலே அசூயப்படுகின்ற அளவுக்கு இந்த எங்களுடைய நட்பு இருந்தது. அண்ணா, இந்த நட்புக்காக அவன் எந்த அவமானத்தை தான் சகித்து கொள்ளவில்லை. ஷையாசனாட்டன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயசியருத்தவானிதி விப்ரலப்தா சக்யுஹு சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேஹே மகான் மகிதையா குமதேரகம். மே என்ன அபச்சாரம் எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், என் காலெல்லாம் பகவான் மேலே போட்டு படுத்து தூங்கி நிற்கிறேன். ஒரு நாள் நாரதர் வந்து, ஏ பழி, ஏண்டா பகவான்டா அது, அது கூடவா தெரியலையாடா, பகவான் மேலே காலை போட்டு தூங்காதரா, பகவான் படுக்கிற படுக்கையில் படுக்காதரா, கூட சேர்ந்து கட்டி பிடிச்சி படுக்காதரான்னு சொல்லி ஒவ்வொரு ரிஷியாக வந்து நாரத ரிஷி போன்றவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து சொன்ன உடனே, ஆமாம் ஆமாம் இது பகவான் சொல்லி கொஞ்சம் நான் விலகி நின்னேன்னா உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், ஏண்டா மூடு நல்லா இல்லையா, உன்னுடைய மனசு நல்லா இல்லையான்னு வந்து கட்டி பிடிச்சிக்குவான். அதனால் ஷையாசன விகத்தன போஜனாதிஷு, சாப்பிடும்போது ஒரே தட்டில் சாப்பிட்டோம், தூங்கினதெல்லாம் ஒரே படுக்கையில் படுத்தோம், அப்படியெல்லாம் செய்யும்பொழுது நான் வந்து அவனுக்கு எவ்வளோ அபச்சாரம் பண்ணியிருக்கிறேன். ஒரு தடவை, கிருஷ்ணா நீ உன்னை மாதிரி பொய் சொல்கிறோம் உலகத்திலே எவனுமே இல்லைடா, விப்ரலப்தஹா உன்னை மாதிரி ஏமாத்து கேசு எவனுமே இல்லை போ என்ன சொன்னான். மற்றவங்களா இருந்தால், ஏண்டா இவ்வளோ தூரம் அன்பாக பழகிறேன், ஒத்துமையாக பழகிறேன், இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறேன், என்ன போய் பொய்யன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான், முகத்தை திருப்பி கொண்டு சென்று விட்டிருப்பான். ஆனால் பகவான் என்ன பண்ணான், அப்படியே ஆனந்தமாக ரசித்தான் நான் அவனை பொய்யன்னு சொன்னதை. சத்தியத்தினுடைய சத்தியத்தை பொய்யன்னு நான் சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தினுடைய சத்திய சுரூப்பம் என்ன சொல்லிச்சு, நீதாண்டா என்னுடைய நண்பன் சொல்லி என்னை அரவணைத்தது. அப்படிப்பட்ட சோகம் நிருபேந்திர ரஹித புருஷோத்தமேன சக்யா பிரியேன சுகிருதா ஹிருதயேன சூன்யா அத்வன்யுருக்ரம பரிக்கிரகமங்கரக்ஷன் கோபைரசத்பிஹி அபலேவ வினிர்ஜிதோஸ்மி. அப்படிப்பட்ட அர்ஜுனனாகிய நான், இறைவனால் கட்டி அணைக்கப்பட்ட உடலை கொண்டவனாகிய நான், இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தவனாகிய நான் இப்பொழுது அவனை பிரிந்து துன்பப்படுகின்றேன். அண்ணா, துன்பப்படுவது மட்டுமல்ல அவமானப்பட்டேன். யார் இந்திரனை வென்றானோ, யார் பீஷ்ம துரோணாதிகளை வென்றானோ, யாருக்கு இந்த உலகத்தில் சமமே இல்லை என்று எல்லோரும் பாராட்டினார்களோ, அப்படிப்பட்ட அர்ஜுனன் இப்பொழுது காட்டு மிராண்டிகளால் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த துவாரகையிலிருந்து திரும்பி வந்தப்போ அவனுக்கு நடந்த அவமானத்தை சொல்லி அழுகுறான். அழுது 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 என்ன ஆகும், கடைசியாக அழுக நின்று தானே ஆகணும். அப்போ சொல்கிறாரு அர்ஜுனன், சொல்கிறாரு, என் மனம் இப்பொழுது இறைவனிடத்தில் அடைக்கலம் புகின்றது. இதுவரை ரூபமாக இருந்த இறைவனிடத்தில் அடைக்கலம் புகுந்து அதனால் என்னுடைய அழுகை நிற்கவில்லை. இப்பொழுது ஞானஸ்வரூபனாகி உள்ள இறைவனிடத்தில் நான் அடைக்கலம் புக விரும்புகிறேன். என்ன ஞானஸ்வரூபனாக இருக்கிற இறைவன், யார் அது ஞானஸ்வரூபனாக இருக்கிற இறைவன், சாஸ்திரம், கீதா சாஸ்திரம். அந்த கீதா சாஸ்திரத்தை திருப்பி நினைச்சு பார்க்குறான் அர்ஜுனன். யுதிஷ்டிரன் சொல்கிறான், என்னென்னவோ சொன்னான்னா அன்னைக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி அழும்போது பகவானுடைய அந்தர்யாமியாக இருந்து, என்னடா அர்ஜுனா இத்தனை தடவை பாடம் எடுத்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியடா, அவ ஜானந்தி மாமூடா மானுஷியம் தனும் ஆசிரித்தம். நான் அப்போவே சொன்னேன், சாதாரண மக்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை மனிதன் என்று நினைக்கிறார்கள் அர்ஜுனா, இது எனக்கு வந்து அவமானத்தை அளிக்கின்றது என்று அப்போவே சொன்னேன். நீயும் என்னை மனிதனாக நினச்சி நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறியே அர்ஜுனா, அது நியாயமா? அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாஷயஸ்திதா, நான் கீதையில் சொன்னது ஞாபகம் இல்லையா, நான் எல்லா உயிரிகளிலும் ஆத்மாவாக இருக்கின்றேன் என்று நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து, ஒருவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, சாதாரண மனிதனே பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்றால் எனக்கு பிறப்பு இறப்பு உண்டா அர்ஜுனா, நான் இறந்து விட்டேன் என்று அழுகின்றாயே, மண்மனா பவ மத் பக்தோ பவ மாம் நமஸ்குரு, இதெல்லாம் சொன்னே எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு பகவான் அந்தர்யாமியாக இருந்து ஞாபகப்படுத்துகிறான். அப்போது அர்ஜுனுடைய உள்ளத்தில் இந்த கீதா சாஸ்திரம் ஞானம் வெளிப்படுகின்றது. அப்படியே அமைதியாகி சாந்தமாக ஆயிடுவான்.
இத்தனை நிமிஷம் அழுதுன்னு இருந்தவன் சாந்தமாயிட்டானேன்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து எங்கே நடக்குது? யுதிஷ்டருடைய ராஜசபையில் நடக்குது. எல்லாம் இவ்வளோ சாந்தமாயிட்டானே அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னும் பொழுது அங்கே வந்து அவன் சொல்லவில்லை என்ன காரணம் என்று. சூத்தர் கூறுகின்றார், வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? கீதம் பகவதா ஜானம் எத்தத் சங்கிராம மூர்தனி கால கர்ம தமோருத்தம் புனரத்யாகமத் விபுகு. ஒரு மனிதனுடைய துக்கத்தை நீக்குவதற்கு வேறு எது காரணமாக இருக்க முடியும்? இந்த ஞானத்தை தவிர, சாஸ்திரோக்தமான ஞானத்தை தவிர. கீதம் பகவதா உக்தம் கீதம், ஞானம் வந்தது. அது வரைக்கும் உள்ள போயிருக்குது, ஆனால் மருந்து வேலை செய்யாமல் இருந்தது. இப்போ தீவிர வைராக்கியமும் வியாக்குலத்தமும் இருந்ததுனால இந்த உள்ள உலக பற்றுகள் எல்லாம் அவன் மனதில் நீங்கி ராகத்வேஷம் நீங்கினதுனால அந்த மருந்து, ஞானம் என்ற மருந்து இப்பொழுது வேலை செய்கின்றது. இறைவனுடைய பக்தியினால் வைராகியம் வந்ததனால் அந்த வைராகியம் இருக்கும் பொழுது ஞானம் தானாக வேலை செய்கின்றது. ஏற்கனவே சொன்னது தான், அவெல்லாம் ஞாபகம் மறந்து போச்சு. இப்போ திடீர்னு இறைவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், தகுதி இருக்குதோ இல்லையோ, எங்கே சான்ஸ் கிடைக்குதோ, எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே சத்சங்கத்தில் போய் உக்காந்து காதில் உழறா மாதிரி போட்டுங்கோ, அப்புறம் மீதி ஏதோ ஒரு ஜென்மத்தில் அது வேலை செய்யும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன, விதை பீஜம், இதெல்லாம் அந்த ஞான பீஜத்தை காதில் போட்டுக்குங்க. அதே மாதிரி தான் அர்ஜுனனுக்கு உடனே வேலை செய்யலை பாருங்க, 36 வருஷம் ஆயிருக்குது. அர்ஜுனனுக்கே 36 வருஷம்னா நமக்கு என்ன, ஒன்றும் கவலைப்படக்கூடாது. 10 வருஷமாக கேட்டுங்கிற ஒன்றுமே ஆக மாட்டேந்தே சாமின்னு கேட்குறாங்க எல்லாரும், கவலைப்படுறோம். அர்ஜுனனுக்கே 36 வருஷம் ஆயிருக்குது, நமக்கு 36 வருஷம் ஆகிறதுல ஒன்றும் கவலையே கிடையாது. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது மட்டும் என்ன, எதை அர்ஜுனன் செய்தானோ அதை மட்டுமே பண்ணணும். என்னென்ன பண்ண, அர்ஜுனன் தர்மத்தோடு இருந்தால், இறைவன்கிட்ட சரணாகதியோடு இருந்தால் எப்போதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் இறை ஞாபகத்தோடு இருந்தான். இது மூணுத்தையும் பண்ணிட்டோம்னா சத்சங்கத்தை வந்து ஒரே ஒரு கிளாஸில் அட்லீஸ்ட்டு ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சிது, எனக்கு மரணமோ பிறப்போ இல்லை என்ற ஞான வாக்கியத்தை கேட்டால் கூட போதும்னு சொல்லுது சாஸ்திரம். அது எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் வேலை செய்யும். அந்த இப்போ அர்ஜுனனுக்கு அந்த ஞானம் வேலை செய்து சாந்தி ஆயிட்டான். அவன் சாந்தமான உடனே யுதிஷ்டரும் பகவான் இல்லாத உலகத்தில் வாழ விருப்பப்படாமல் ஒவ்வொரு பாண்டவராக தங்களுடைய உடலை விடுவதற்காக உத்தர திக்கை நோக்கி செல்கின்றார்கள். கதையை மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்ப்போம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோசனம் ரிணாம் யதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.